So, now one case is done. One dance another case. One case is 9 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண கேஸ் திருப்பி எடுத்துட்டானுங்க. அடடா இது ஏற்கனவே அவங்க கேஸா இருக்கு. இது பேர் சொன்னா பிரச்சனை ஆயிடும். சரி பாத்துடலாம். அதுக்குள்ள மக்களே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பேர் போற வரைக்கும் நான் அந்த பாத்தத்தை மட்டும் கழுவிட்டு வந்துறேன். சரியா? Yes, my lord. நான் தான் அந்த கேஸை போட்டேன். 9 வருஷத்துக்கு முன்னாடி நிலான்னு ஒரு பொண்ணை கிருஷ்ணான்னு ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி கேஸை முடிச்சு வச்சிங்களே. கேஸ் ஞாபகம் இருக்கா? என்னப்பா புது இன்ட்ரடக்ஷனா? ஆளுங்களை சேர்த்து நேகரிக்கும் போல இருக்குது. சரி, அந்த கேஸ் தான் அப்பயே முடிஞ்சு போச்சே. இப்போ நான் திருப்பி நீங்கள் ரீஓப்பன் பண்ணுறீங்க? மை லார்ட், அந்த கேஸ் இன்னும் முடியல. அந்த கேஸில் நிறைய மர்மங்கள் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டான் இந்த பிளேசர். வணக்கம் மை லார்ட். மை லார்ட், உங்களுக்கு இப்போ வணக்கம் சொன்னாரே, அவர் கூட இருந்த நிலாவை தான் கிருஷ்ணா தான் உங்கள் அப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிங்க. ஆக்சுவலி நிலாவோட அப்பா கிருஷ்ணா கிடையாது. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் 9 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த கேஸை நான் எடுத்திருக்கேன். வணக்கம் மை லார்ட். மை லார்ட், 9 வருஷம் முன்னாடி நீங்கள் முடித்த கேஸை கரெக்டாக ஜட்மெண்ட் அப்போ தூங்கிட்டார் போல். தூங்கிட்டு இப்போ வந்து அவன் என்ன வேற ஒருத்தனோட பொண்ணு சொல்லிட்டு இருக்காரு. என்ன மை லார்ட், இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? மை லார்ட், நான் ஒன்றும் இங்கே குழப்ப வரல. இந்த கேஸில் இருக்க உண்மையை கண்டுபிடிச்சி இந்த கேஸை ஜெயிக்க வந்திருக்கேன். உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி 9 வருஷம் ஆகுது. உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லு. காசு இல்லை அதனால வாதாத வந்தேன்னு சொல்லு. ஹலோ அசுகா, நீங்க என்னதான் பெரிய லாயரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த கேஸை முடிச்சுட்டு நீங்க கூவுங்க. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஜட்ஜை பேச விடுங்க. நீங்களே சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் அதான் கேட்குறேன். ஜட்ஜி நீங்களா நானா? ஏதாவது மர்மம் மர்மம்னு வேற சொல்லுறீங்க பிளேசர். அப்படி என்னதான் மர்மம்? ப்ரொசீட் பண்ணுங்க பார்க்கலாம். மை லார்ட், கிருஷ்ணாவை இங்கே வர வைக்கணும். கிருஷ்ணா கிட்ட சில கேள்விகள் எனக்கு கேட்க வேண்டியது இருக்கு. ஓகே அசுகா, முதல்ல கிருஷ்ணாவை ஆன்லைனில் வர சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்டுடலாம். மயிலார், கிருஷ்ணா என்ன கீர்த்தி பழமா சீசனுக்கு வர்றதுக்கு? சும்மா தான் மயிலார், கோச்சிக்காதீங்க மயிலார். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மயிலார். அவங்ககிட்ட பேசணும்னா பொறுமை வேணும். ரொம்ப தொலை மயிலார். அவன் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னே நிற்பான் மயிலார். நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு பொறுமை இருக்கு மயிலார். இந்த காமெடியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு லைன் போட்டு தரேன் மயிலார். என்ன அசுகா, அவர் கேமரா தரம் மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காரு. தலை எங்கேயா ஒரு இடத்துல நிற்கிது. அது பாரு ஆடினே தலையாடி போன மாதிரி ஒரு இடத்துல அவர் தலையை நிற்க வச்சுட்டு நீங்க கேள்வி கேளுங்க. நான் என்னோட கேள்வியை ஸ்டார்ட் பண்றேன் மயிலார். ஆமா கிருஷ்ணா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க ஊர் எது? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அங்கே பெரிய மரம் கோழி குஞ்சு சாக்லேட் ஃபேக்ட்ரி அவலாஞ்சி. மை லார்ட், இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு அட்ரஸே சொல்ல திணற ஒருத்தர்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து வளங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் இவருக்கு சரியானு நினச்சேன்னா நான் அவருக்கு தீர்ப்பு கொடுத்தேன். அந்த குழந்தைய கூட அனுப்பிச்சி வச்சேன். இவருக்கு இன்னுமா சரியாம இருக்கு. அது மட்டும் இல்லை மயிலாடு, நிலா கிருஷ்ணாவோட குழந்தையே இல்லை. உனக்கு நம்ம ஜட்ஜை பற்றி தெரியல. சும்மா ஒரு செயின் ஸ்நாச்சிங் பண்ணதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவன். போய் எவிடன்ஸை கொண்டு வா, அப்போதான் வேலைக்கு ஆகும். இல்லை சும்மா எல்லாம் தெரிஞ்ச ஏகாமரம் மாதிரியே பேசுறது. மயிலாட், உங்கள் முன்னாடி இருக்கே ஒரு ஃபோட்டோ, அதுதான் நிலா. இவ்வளோ அழகாக இருக்க நிலா இவ்வளோ கருப்பாக இருக்க கிருஷ்ணாவோட பொண்ணா எப்படி இருக்க முடியும்? இவரோட மனைவியோ கருப்பு, அவரையும் அல்பாயுஸ்ல கொண்டுட்டதா 9 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு அறிவே இல்லாத முட்டாளா இருக்க இவருக்கு இவ்வளோ ஒரு அறிவான பொண்ணு எப்படி மகளா இருக்க முடியும்? அது எந்த விதத்துல இவரான சாத்தியம்? அப்ப என்ன சொல்ல வரீங்க? குரங்கு கையில பூமாலை எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க. இந்த கிருஷ்ணா கையில எதுக்கு நிலாவை கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க தானே? ஆமா பிளேசர், நீங்க சொல்றது கூட நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது எந்த விதத்துலையும் ரெண்டு மூஞ்சியும் ஒத்தே போலியே. ஜெனடிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அதான் யோசிக்கிறேன். மயிலாட், இதுக்கு சாட்சியா மூர்த்தி அண்ணனை கூப்பிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த எடுப்பு பல்ல மூர்த்தி அண்ணனை கொஞ்சம் வர சொல்லுங்க. இப்போ மூர்த்தி அண்ணனை கூப்பிடலாம். மூர்த்தி சொம்ப காணுமா? போன கேஸ் முடியும் போது கண்ணாடியை காணும், இப்போ சொம்ப காணும். சரி, வேற என்ன பண்றது? கை தட்டி கூப்பிட வேண்டியதுதான். மூர்த்தி அண்ணன், மூர்த்தி அண்ணன், மூர்த்தி அண்ணன். வணக்கம் சார், நான் தான் மூர்த்தி. மூர்த்தி அண்ணன், மூர்த்தி அண்ணன். சரி சொல்லுங்க மூர்த்தி, நிலா கிருஷ்ணாவுக்கு பிறந்த குழந்தை தானா? அப்படிதான் சொல்றாங்க. அப்போ நீங்க அதை அவருக்குன்னு கன்ஃபார்மா பார்க்கல? ஒரு நாள் எல்லாம் சாக்லேட் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கிருஷ்ணா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து தம் பொண்டாட்டி இறந்துட்டதாகவும் இந்த குழந்தை பிறந்ததாகவும் சொன்னா, நாங்க அதெல்லாம் அப்படியே நம்பிட்டோம். ஆனா அதை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தான்னு எங்களுக்கும் தெரியல. எப்படி மயிலாடு, எப்படி? ஏன்னா அது எனக்கு பிறந்த குழந்தை. அன்னைக்கு கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல மன வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால ஒரு குழந்தைய பார்த்த ஆசையில என் குழந்தைய அவன் தூக்கிட்டு போயிட்டான். எப்படி மயிலாடு? இவ்வளவுதான் மயிலாடு, இன்னைக்கு இதுதான் நடந்தது. இந்த கேஸ்ல இப்போதான் பூசா வெளிச்சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, பூசா லைட்டாதான். பேசாம நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா? அதுதான் நல்ல முடிவு நான் நினைக்கிறேன். மயிலாட், இவங்க ரொம்ப குழப்பா பாக்குறாங்க மயிலாட். மயிலாட், கிருஷ்ணா கூட இருந்த டாக்டர் சுரேஷை கூப்பிடுறேன் மயிலாட். ஓகே, சுரேஷை வர சொல்லுங்க. என்ன பண்றது, சொம்பு எல்லாத்துக்கும் கைது தான் ஆகணும். சுரேஷ், சுரேஷ், சுரேஷ். அந்த தொலைப்பா ஆன்லைன்ல நான் தான் சுரேஷ். சுரேஷ், நீங்க முதல்ல பேசுறது உண்மையா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமாக பேசினாலும் தெரியும். சரி விடுங்க. நிலா அவரோட குழந்தை தானா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? இல்லை மயிலாட், அது கிருஷ்ணாக்கு பிறந்த குழந்தை இல்லை, குழந்தை. எல்லாரும் இவர் சொல்கிறத ஒத்து கேட்கணும். ஏன்னா அவர் பேசுறது அவரை தவிர யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிலா யாரோட குழந்தைன்னு அவர் சொல்ல வர்றாரு. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. நம்ம மறுபடியும் மோர் பால்கிட்டே அந்த குழந்தைய அனுப்பிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லை. நான் அவரை நம்பல, இந்த குழந்தைய நம்புறேன். நிலாவை உடனே ஆன்லைன்ல வர சொல்லுங்க. நான் அந்த குழந்தைகிட்ட கேட்டுக்கிறேன். என்ன மயிலாட், நிலா எப்படி மயிலாட் பகல்ல வரும்? என்னப்பா நக்கல? அப்புறம் நான் ஞாபகப்பட்டு சிரிக்கிறேன். சாரி மயிலாட், ரொம்ப கோபப்பட்டிருப்பீங்க தெரியும் மயிலாட். இந்த ஜோக்கெல்லாம் இந்த சுரா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு மயிலாட். இந்த போன கேஸில் அவன் கூட கொஞ்சம் நெருங்கி பழகிட்டோமா, அதனால அவன் காமெடியெல்லாம் கொஞ்சம் இங்கே வந்துடுச்சு மயிலாட். சாரி மயிலாட். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. நிலா இங்கே ஆஜர் ஆகணும், அது உங்களுடைய தலையெழுத்து. நீங்கள் ஆஜர் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கே எது உண்மைன்னு தெரியும். கொஞ்சம் காலையில் நடந்த ஃபுட்டேஜை பார்க்குறீங்களா? ரெண்டு பேரும் இவ்வளோ பாசமாக இருக்காங்க. இப்போ நான் யாருக்கு திருப்பி கொடுக்கறது? எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. கிருஷ்ணாவுக்கு கொடுக்கறதா இல்லை அந்த மோர் பாலுக்கு கொடுக்கறதா? ஒன்றும் புரியலையே. இந்த ஆடியன்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நான் ஆடியன்ஸ் கிட்டேயே விட்டுறேன். நான் யாருக்காக இந்த தீர்ப்பு கொடுக்கணும்? யாருக்கு ஃபேவராக இந்த தீர்ப்பு கொடுக்கணும்? இந்த மோர் பாலுக்கா இல்லை நம்ம இந்த கிருஷ்ணாக்கா? நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹியரிங்கில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பைசா கட்டணுன்ற பேர் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். மறக்காம அந்த பெல் ஐகானை press பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். So friends, அடுத்த ஹியரிங்ல நான் உங்களை பார்க்கறேன். Thank you. I'm going to